ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். வார ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய 15ஆம் தேதி. அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரையும் இருக்கக்கூடிய இந்த 7 நாட்களுக்கான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வார ராசி பலன் எந்த ராசிக்காரங்களுக்குன்னா, ரிஷப ராசிக்காரங்களுக்கு. ரிஷப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதத்தில் 3வது வாரத்தில் அடியெடுத்து வைக்க போகிறோம். 3வது வாரம் தமிழ் மாதத்தில் ஆணி ஆடி கலந்து வரும். ஸோ இந்த கலந்து வரக்கூடிய தமிழ் மாதத்தில் கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. கிரகங்கள் அமைஞ்சதோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்கு வார ராசி பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு இந்த வாரம் கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். கிரகங்கள் அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதத்தில் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்கள் சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறாரு, செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கிறாரு, புதன் கடக ராசியில் இருக்கிறாரு, ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு, சுக்கிரன் கடக ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு, கும்பத்தில் சனி பகவான் அமர்றாரு, மேனத்தில் ராகு, கண்ணீல கேது என கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வாரம் இப்படி தான் இருக்கும். வரக்கூடிய வாரம் கிரகமாற்றம் எதுவும் கிடையாது. சூரியன் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசியில் மாறுவார், அது ஒன்று மட்டும்தான். மற்றபடி வேறு கிரகமாற்றங்கள் எதுவும் பெருசாக கிடையாது. சந்திரன் இந்த வாரம் கன்னி, துலாம், விருச்சகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. இதனால் மகரம், கும்பம், மீனம், மேசம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை, தப்பிச்சிட்டிங்க. இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா, சுபவிரய செலவு வருமா போன்ற நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. கலைநயம் மிளறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2-3 இடத்துல இந்த வாரம் இருக்க போகிறாரு. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தடையில்லாமல் வரக்கூடிய வாரம் முழுக்கும் பணம் வரும். வரக்கூடிய வாரம் உங்களுக்கு பேங்க்கில் லோன் வேணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேங்க்கில் உங்களுக்கு லோன்கள் வந்து கிடைக்கும், அதுவும் தடையே இல்லாமல் லோன்கள் வந்து கிடைக்கும். அதே போல் தொழிலுக்காக புதிய முயற்சிகள் நீங்கள் எது செய்தாலும் அதில் சாதனை படைப்பீங்க. தொழிலுக்காக நீங்கள் என்ன ஒரு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு ஒரு பெரிய வேகத்தை வந்து கொடுக்கும். வேகத்தை கொடுக்கும்னு சொல்கிறத விட ஒரு அனுபவத்தையும் ஒரு வெற்றியும் வந்து கொடுக்கும். தொழிலில் நீங்கள் இந்த வாரம் சாதனை படைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அந்த சாத்தியக்கூறுகளை பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து உங்களுடைய வெற்றியை வந்து விட்டுறாதீங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வாரம் சூரிய பகவான் 2-3 இடத்துல பிரகாசமாக இருக்கிறதுனால உங்களுடைய முகமும் ஒரு விதமான பிரகாசமாக இருக்கும். இந்த மாதிரி பிரகாசமான டைமில் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் நீங்களே உங்கள் ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்களே உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரெசன்டேஷனாக இருங்க. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த வாரம் மொழி இதெல்லாம் உங்களுக்கு சுலபமாக வந்து பேசுகிற மாதிரி சூரியன் அமர்ந்திருக்கிறாரு. சூரியன் மொழி அமர்வது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முகத்திலே ஒரு விதமான தேஜஸை கொடுப்பார். அதனால தான் நீங்களே உங்களோட ப்ராஜெக்டை ப்ரெசன்ட் பண்ணுங்கள் என்று சொல்கிறேன். ஸோ சூரியன் 2-3 இடத்துல இருக்கிறது உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதனால் இந்த அதிர்ஷ்டத்துக்கு ஏற்ப ரிஷப ராசிக்காரங்க இந்த வாரம் செயல்படுங்க. அதே போல்
உங்களுக்கு தொழில் ரீதியாக போட்டிகள் எல்லாமே குறையும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த மகத்தான வெற்றி வந்து கிடைக்கும். போட்டிகள் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக லாபம் வந்து பெருகும். அதனால் தொழிலில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க கவலையே பட வேண்டாம். மொத்தத்தில் சூரியன் பகவான் உங்கள் ராசிக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த வாரம் கொடுக்க போகிறாரு. சூரிய பகவானை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய இடப்பயிற்சி. சந்திரனுடைய இடப்பயிற்சி பார்க்கும்போது மருத்துவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஐடி ஊழியர்களுக்கும் மேன்மையை கொண்டு வரும். மருத்துவர்களும் வழக்கறிஞர்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேறுவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அந்த சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேன்மை கொண்டு வரும். ஸோ சூரிய பகவானும் சரி சந்திரனும் சரி உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாங்க. அதுவும் சந்திரன் வரக்கூடிய இந்த வாரம் இடப்பயிற்சி நகர்வுகள் சாதகமாக இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். வழக்கறிஞர்களுக்கு புதிய வழக்குகள் வரும், நிறைய வழக்குகள் சாதகமாக இருக்கும். ஐடி ஊழியர்களுக்கு ப்ரொமோஷன் போன்றதெல்லாம் வந்து கிடைக்கும். இப்படி அவங்கவுங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு மேன்மை இந்த வாரம் உண்டு. அப்புறம் சந்திரனை தொடர்ந்து செவ்வாய் வந்து 1வது இடத்துல உங்கள் ராசிக்கு அமர்றாங்க. இதனால் நீங்கள் எந்த ஒரு காரியம் இந்த வாரம் செய்தாலும் திட்டம் போட்டு செய்யணுங்க. திட்டம் போட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அதனால் திட்டம் போட்டு காரியம் வந்து செய்யுங்க, வெற்றி நிச்சயம். ஸோ செவ்வாயை தொடர்ந்து புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 3வது வீட்டில் அமர்றாங்க. இதனால் உங்களுக்கு பங்கு சந்தை வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு படுஜோராக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். பங்கு சந்தை வியாபாரம் செய்கிறவங்க உங்கள் பங்கு சந்தையில் இப்போ முதலீடு பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் பண்ணக்கூடிய புதிய முதலீடு உங்களுக்கு கொள்ள லாபத்தை கொடுக்கும். ஸோ புதிய முதலீடு பண்ணும்போது அந்த முதலீடை முதல்ல விநாயகர்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா படுஜோராக உங்கள் வியாபாரம் இருக்கும். ஸோ புதனை தொடர்ந்து அடுத்ததாக குரு வந்து 1வது வீட்டில் இருக்கிறாரு. இது வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறத நீங்கள் நிறைய விவசாயத்தில் முதலீடு செய்யலாம். ஒரு லாபத்தை வைத்து ஒரு முதலீடு பண்ணும்போது அது அப்போ தான் உங்களுக்கு டெவலப் ஆகும், அதாவது பணம் டெவலப் ஆகும். ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குரு 1வது வீட்டில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை விவசாயத்தில் ரிஷப ராசிக்காரங்க முதலீடு செய்யுங்க. கொள்ள லாபம் உங்களுக்கு காத்திருக்கு. அப்புறம் குருவை தொடர்ந்து சுக்கிரன் 3வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் பிரிந்து போன உறவுகள் ஒட்டி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்து போன உறவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சான்ஸ் இந்த வாரம் கிடச்சிருக்கு. கிடைச்ச சான்ஸை பயன்படுத்தி ஒட்டுவதற்கு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உங்கள் மூலியமாக மங்கள காரியங்கள் நடக்கும். கண்டிப்பாக மங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் வராது. சுக்கிரன் 3வது வீட்டில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு சுபமான வாரமாக கருதப்படுது. மேலும் சுக்கிரனை தொடர்ந்து அடுத்ததாக சனி வந்து 10வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் அரசு பணியாளர்களுக்கு வேலை மாற்றமானது உண்டாகும். அப்படி உண்டாகிறது நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த வேலை மாற்றம், அது உண்டாகிறது உங்களுக்கு தனி ஒரு வேகமே வந்து இருக்கும். அதே போல் தனியார் ஊழியர்கள் கூட முதலாளிகளுடைய பாராட்டை பெறுவது இந்த வாரம் கடினம். முதலாளிகளுடைய பாராட்டு பெறுவதற்கு தனியார் ஊழியர்கள் ரிஷப ராசிக்காரங்க கடுமுயற்சி செய்யணும். பாராட்டு வேணும்னா கடுமுயற்சி செய்யுங்க, இல்லை வேணான்னா நார்மலாக உங்கள் வேலைகள் மட்டும் செய்யுங்க. சனி 10வது வீட்டில் இருக்கிறதுனால பணியாளர்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. சனியை தொடர்ந்து ராகு 11வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக குலதெய்வ வழிபாடு செய்யலாம். இப்போ நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு குலதெய்வ வழிபாடின் மூலிமா நல்ல மாற்றம் உண்டாகும். அதே போல் கேது 5வது இடத்துல இருக்கிறாரு. நீங்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுறதா இருந்தால் தாராளமாக ஈடுபடலாம். நீங்கள் ஈடுபடக்கூடிய போட்டி பந்தயங்களில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஆன்லைன் வர்த்தகங்களில் கூட துணிச்சலாக முதலீடு செய்கிறதா இருந்தால் செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் கூட முன்னேற்றம் உங்களுக்கு கொடுக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்த வாரம் என்று சொல்லலாம். கிரகங்கள் மேக்சிமம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அமையிறது ரொம்ப ரேரு. இந்த வாரம் அமைஞ்சிருக்கு, அதனால் இந்த வாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க.
ரிஷப ராசிக்காரங்க, உங்களுக்கு இந்த வார வார ராசி பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வார பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப இந்த வாரம் நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.